எஸ் எஸ் சூப்பர் 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 அப்பாடா, ஒரு வேலையை நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்டானுங்கப்பா. ஆனால் இன்டர்வியூலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான்னு தெரியல, மண்டே ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கு. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டால் அம்மா கரெக்டாக சொல்லணுமே, ஐயோ என்ன பண்ணுறது. ஏ பெண்ணே, ஏன்டா பதற, என்னடா ஆச்சு சொல்றா டேய் சொல்றா. ஆடா போடாடே, ஐயோ எப்படி எப்படி கேட்க போறேன்னு தெரியல, ஒவ்வொரு ஒவ்வொரு குச்சினும் எப்படி 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 இந்த பதில் சொல்லணும் தெரியலையே. இந்த மாதிரிலாம் ரோலிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அசிங்கமாயிருமே. இந்த கடலை கடலில் இருந்து ரோலிங் ஆயிடக்கூடாது, நான் சூப்பராக பேசணும் கடலை. டே டே, உன்னை இப்போ இன்டர்வியூக்கு தான்டா கூப்பிட்டாங்க, அது கேட்கல அப்படி தையத்தக்கான அடிக்கிருக்க. அடே போடா, நீ வேற எத்தனை நாள் தெரியுமா நான் வந்து காத்திருந்திருக்கேன், இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனிலேருந்து என்னை இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. இந்த கம்பெனிக்காரன் தான் வந்து, வாங்க தம்பி இன்னைக்கு 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். சும்மா போகிறோம், அவன் கேட்க கேட்கலாம் டான் 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 பதில் சொல்லிட்டு வேலையை வாங்கிட்டு வரோம், ஓகேவா. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயமாகவே இருக்குதா, அங்கே போய் ஏதாச்சும் ரோலிங் ஆயிடுச்சு இல்லை திக்கிருச்சோன்னா அசிங்கமாக போயிடும்ல. அதுக்கு தான் இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் யோசித்துக்கினே இருக்கிறேன், என்ன கொஞ்சம் பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்கேன் இப்போ எனக்கு. ஏய் கவலைப்படாதா, பைபிளில் மோசஸை வந்து ஏசப்பா போய் இஸ்ரேவேல் மக்களை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ மோசஸ் வந்து எனக்கே திக்குவாயி, நான் எப்படி அந்த ராஜா கிட்டே போய் பேச முடியும்னு சொன்னாங்க. அப்போ ஏசப்பா, நான் உன் வாயாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீயும் ஜாலியாக இன்டர்வியூ போ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்குவார், ஓகேவா. ஏய் தேங்க்ஸ்டா, சூப்பர். இப்போ தான் கொஞ்சம் பயம் கலந்த லேசாக போய் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்லாம் வந்திருக்கு. அப்படியே இதே ஸ்பிரிட்டோட அப்படியே போகிறோம், சும்மா வேலை சும்மா தட்டி தூக்குறோம், ஓகே சூப்பரா. சரி இப்போ 8 மணி ஆகுது, நான் எப்போயே போயிட்டா ஆஃபீஸ்க்கு. ஆமாண்டா, இப்போயே கிளம்பிடு, போய் அப்படியே அந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துன்னு வையேன், ஒரு நல்ல ஸ்வீப்பர் வேலை கிடைக்கும், நீட்டாக செட்டில் ஆயிடலாம். ஏ என்னடா கலாய்கிறியா, சரி நான் அப்படியே டைமுக்கே போகிறேன்.